அப்பா எடுத்த நிலைப்பாட்டுக்கு நேர் விரோதமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். தமிழினத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை, காவிரி டெல்டா விவசாயிகளை இந்த அரசாங்கம் வஞ்சித்திருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் இன்றைக்கு பிரச்சனையை திசை திருப்புவதற்கு இடைப்பு நாடகம் என்று ஒரு கேலி கூத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கேலி கூத்து நீண்ட நாட்கள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நேற்று நடந்த அந்த இரு அணிகள் பேச்சுவார்த்தைக்கு இழுபறி ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முதலில் இந்த கட்சியை 75 நாட்கள் அம்மாவினுடைய மறைவிற்கு பிறகு முதலமைச்சர் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ். 75 நாட்கள் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது அம்மாவினுடைய மரணம் குறித்து ஒரு நீதி விசாரணைக்கு அவர் ஏன் அறிவிக்கவில்லை? நம்பிக்கை வாக்கெடுப்பு வருகிற பொழுது அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர் ஓ பன்னீர்செல்வம். பேரவைத் தலைவர் தனபால் அவர்கள் பதவி விலகச் சொல்லுகிற தீர்மானத்தில் அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர் ஓ பன்னீர்செல்வம். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை இணைக்க வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் வந்தது என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். ஸ்லீப்பர் செல் அடுத்த ஜங்ஷன்ல இறங்கும் சேர்ந்துருவாங்க. அமித்ஷா ஒன்றும் அவதார புருஷன் கிடையாது. இது ஒன்றும் குஜராத்தும் இல்லை. தோட்டத்தை நினைவில்லாமல் மாற்றுவதற்கு ரத்த வாரிசா ஜெயலலிதாவின் ரத்த வாரிசா தீபக் வந்து அரசு வந்து அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சிருக்காப்ல. ஆமா, சட்டப்படியும் சம்பிரதாயப்படியும் அதுதான். அவங்க அவட்ட கேட்டிருக்காங்க, ஒப்பீனியனாவது கேட்டிருக்கணும். கேட்காமலே அறிவிச்சு அதில் அவசர கதியில் அறிவிக்கிறாங்க. அந்த இணைக்க வேண்டும் என்றும் எல்லாவற்றையும் அள்ளி சுருட்ட வேண்டும் என்கிற அவசர கதியில் இன்றைக்கு தான் தோண்டித்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஓபிஎஸ் இருக்கு, கிணத்து தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் எதிர்த்து வாக்களிப்பேன். ஆதரவாளர் அது அவர் துணை பொதுச் செயலர். நீங்க ஒரு கழக பேச்சாளராக இருக்கீங்க, அதை பற்றியெல்லாம் பேசலாம். அதுக்காக நேரம் இல்லை. இப்போ இருபத்தி மூணாம் தேதி கூட்டத்துக்கு ஆர்கே நகரில் வருகிற 23ஆம் தேதி மக்கள் திலகம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்கிறது. மேலூரில் கூடியதை காட்டிலும் ஒரு பிரமிக்க தகுந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் தலைநகர் சென்னையில் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு வெற்றிவேல் அவர்கள் வேர்வை பாசனம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான ஆக்கப்பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு நேற்றுக்கு இந்த கூட்டம். ரெண்டு அணிகளும் இணைந்தால் பாதை எங்களுக்கு விரிவடைந்துவிடும், நாங்கள் நேராக சென்று விடலாம். செல்லூர் ராஜுக்கு சட்டமும் தெரியவில்லை, சம்பிரதாயமும் தெரியவில்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் இதை தீர்மானிக்கணும். கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது, புரியுதா? நீதிமன்றம் வேணுமானா தலையிடலாம். கட்சியை எப்படி இயக்க வேண்டும், எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை கட்சி தான் தீர்மானிக்கும். செல்லூர் ராஜு விவரம் தெரியாமல் பேசுகிறார். அவர் ஏதோ தண்ணீர்ல இல்ல, ஏற்கனவே அது வந்திருக்க வேண்டும், இதுவே தாமதமாக வருகிறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அரசு சார்பில் இருக்கக்கூடிய விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, பொதுக்கூட்டம் வச்சிருக்கீங்க, அதற்கான ஏற்பாடுகள் வந்து எப்படி செய்யப்பட்டிருக்கு? இந்த பல்வேறு அரசியல் சூழ்நிலை நீங்க அதை நடத்த திட்டமிட்டிருக்கீங்களா மீண்டும்? தலைநகர் சென்னை இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பிரமிக்கத்தகுந்த மகாநாடாக அந்த கூட்டம் அமையும்.
ஸ்லீப்பர் செல் எல்லாம் வரும். ஒரு அதிமுக துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர் ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரபலமான பல அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டிருக்காங்க, கருத்து சொல்லிருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் போகிற போக்குல சொல்றது, குற்றம் சாட்டுவாங்க எங்களை யாருதான் குற்றம் சாட்டாம விட்டாங்க. என்ன தீவிரவாதம் அதாவது ஊமையை ஊமையாகத்தான் பார்க்கணும். செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேனா உடனே ஒரு அவுன்ஸ் தேனை வாங்கி காதல விட்டுறப்படாது. ஊமை வந்து சாதாரண அரசியலுக்கு பார்க்கலாம், பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வரக்கூடிய இந்த தருணத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள் தேவைதானா? இங்க பாருங்க, 1000 அதிர்ச்சிகளை தாங்குகிற ஆளுமையும் ஆற்றலும் டிடிவி தினகரனு குண்டு. அவரை நோக்கி வருகிற அரைகோவல்களை ஏறி நின்று துவம்சம் செய்து ஈடில்லாத வெற்றியை அவர் பெறப்போகிற நாள் வெகு விரைவில். அப்படி ஒரு நோக்கம் இதுவரைக்கும் இல்லை, தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆவணி இப்ப தானே பிறந்திருக்கு, ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்திருக்கு, அறுவை சிகிச்சை. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.